हलो फ्रेंड्स वेलकम टू ब्लूम किचन तमिल इन वीडियो नम पाकर रेसिपी पूंड कत्रिका पोरियल पूंड मट्टुम यूस पन्नी कारत्तुक्कु पच्चै मिळगाय ऐड पन्नी पन्न पोरोम रोम्बवे टेस्टा इरुक्कुम रोम्ब सीक्रमावे इंद कत्रिका पिंजु कत्रिकाल यूस पन्नी पन्ना रोम्बवे नल्ला इरुक्कुंग टेस्टुम तैर सादत्तुक्कु रस सादत्तुक्कु सैड डिश वच्चु साप्पिड रोम्ब नल्ला इरुक्कुम इदु एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम वांग இது செய்ய நான் கால் கிலோ பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துருக்கேன். கத்திரிக்காயை காம நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி சொத்த இருக்கா பூச்சிருக்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம நீட்டு வாக்கெல்லாம் சன்ன சன்னமாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணினா போதுமானது. கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துடலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். நம்ம எடுத்துக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாச்சு. ரொம்ப சீக்கிரமாக இந்த பொரியல் செஞ்சிடலாங்க. ஒரு பேன் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கொஞ்சமாக தளிச்சிடலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் தண்ணி எழுந்து எடுத்துகிட்டு சேர்த்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்துக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காய்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும், அதனால் பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இங்கே வந்து இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது. சில கத்திரிக்காய் வேக டைம் எடுத்துக்கும், அந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். காய் உடையாமல் கலந்து விட்டுறலாம். மூடி வச்சுட்டு இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துருந்தோம். ஒரு 15 பூண்டு பல், இந்த 1/4 கிலோவுக்கு சின்ன சின்ன பூண்டு பல் தான் எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் காரத்தை கேத்தப்பில் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி வாசனைக்கு, இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிரைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுறலாம். இந்த ரொம்ப பிஞ்சுன்றதுனால சீக்கிரமே வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் பார்த்து முன்னாடியே எடுத்துட்டால் கரெக்டாகவே இருக்கும். இது நல்லா காய் ரொம்ப குழஞ்சி வெந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் காய் முன்னாடியே எடுத்துட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே கொத்தமல்லி தூவிட்டு எடுத்துக்கலாம். பூண்டோட வாசனை ரொம்ப மைல்டாகவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரியோட சாப்பிட. எல்லோரும் பூண்டு நிறைய எடுத்துக்கிடும் உடம்புல அப்படின்றப்ப இந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப தினமே நம்ம ஃபுட்டோடு சேர்த்து இன்டேக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ்.